இலங்கை மீண்டும் நெருக்கடிக்குள்ளாகும். சம்பிக்க ரணவக்க விலாசல். பாடசாலையிலிருந்து மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் தென்னிலங்கையில் பரபரப்பு. திடீர் சுகஜீனம் காரணமாக 30 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. உடன் கைது செய்ய மனோ விடுத்துள்ள கோரிக்கை. இலங்கையில் பெண் ஒருவரின் சொத்துக்களை அதிரடியாக முடக்கிய அரசாங்கம். இலங்கைக்கு ஆதரவு கரம் நீட்டும் தென்கொரியா. சீன உளவு கப்பலாடு சீயாங் 6 தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்லும் சஜித் அணி. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இலங்கை நெருக்கடிக்குள்ளாகும். எதிர்வரும் 27 தேதி தீர்மானமிக்கது. தவறான பொருளாதார கொள்கையினால் தீவிரமடைந்துள்ள மூளைச்சாலிகள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தில் எரிபொருள் எரிவாயு உட்பட அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கப் பெறுகின்றது. ஆகவே பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு விட்டோம் என சிறீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் குறிப்பிடுவது நாட்டு மக்களை ஏமாற்றும் பெரிதொரு செயல்பாடாகும். பங்குரோத்து நிலைக்கு பின்னணியில் வெளிநாட்டு கடன்கள் மற்றும் அவற்றுக்கான வட்டி ஆகியவற்றை திருப்பி செலுத்தாமல் தான் எரிபொருள் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. பெற்றுக்கொண்டு அரச முறை கடன்களை தொடர்ந்தும் செலுத்தாமல் இருக்க முடியாது. வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்து கொள்ள நடைமுறைக்கு சாத்தியமான எந்த திட்டத்தையும் அரசாங்கம் செயற்படுத்தவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாத்தறையிலுள்ள பாடசாலையொன்றில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த அறையொன்றின் மேற்கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் என்பன போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை மெத்தவத்து பிரதேசத்தில் அமைந்துள்ள பாடசாலையொன்றிலிருந்தே குறித்த வெடிப்பொருட்கள் மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் பாடசாலையில் குறித்து அறை பயன்படுத்தாமல் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அங்கிருந்து T56 தோட்டாக்கள் 20 மற்றும் மில்லிமீட்டர் 3.2 தோட்டாக்கள் 24, மில்லிமீட்டர் 9 தோட்டாக்கள் 107 மற்றும் ஹல்கடஸ் வகை துப்பாக்கியொன்றும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ந்து மேற்கொண்ட தேடுதலின் போது TNT என சந்தேகிக்கப்படும் 194 கிராம் வெடிப்பொருட்களும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இரத்தினபுரி பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் 30 மாணவர்கள் சுகவீனமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உணவு விசமானதன் காரணமாக குறித்த பாடசாலை மாணவர்கள் மாவனில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி திகன பிரதேசத்தில் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 30 மாணவர்கள் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மீது திருகோணமலையில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தையும் நாடாளுமன்ற உதிக பிரேமரத்ன மீதான அனுராதபுர துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தையும் ஒரே மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாக கருதி விசாரித்து குற்றவாளிகளை கைது செய்யுங்கள். இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன். எனது கோரிக்கையை ஏற்றதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதுபற்றிய தற்சமயம் சபாநாயகர் மகிந்த யாப்பாபிய வர்த்தனவிற்கு தொலைபேசியில் நான் தொடர்புற்று அறிவித்தேன் என்றும் மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். கண்டியில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிக்கிய பெண்ணின் சொத்துக்களை முடக்க கண்டி மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கண்டி குட்டாஞ்சாலை மகவத்தை பிரதேசத்தில் பாரியளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணொருவரின் சொத்துக்கள் நேற்று முடக்கப்பட்டுள்ளது. குறித்த சொத்துக்களின் பொறுப்பு குண்டசாலை பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தென்கொரிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்கொண்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டையும் மக்களையும் விடுவிப்பதற்கான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தை தென்கொரிய ஜனாதிபதி பாராட்டியதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் பாராட்டியுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் இலங்கை இளைஞர் யுவதிகளுக்கு தென்கொரியாவில்
பல புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் காலநிலை மாற்றத்தை குறைப்பது தொடர்பான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையில் விரைவில் கைச்சாத்திட எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1978 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை தென்கொரியாவிற்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு செல்கின்றது என்ற இணக்கப்பாட்டுடன் தொடர்பாடலையும் விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பில் தலைவர்கள் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை மற்றும் தென்கொரியாவிற்கு இடையில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இரு தலைவர்களும் விசேட அவதானம் செலுத்தியுள்ளதோடு விரைவில் இரு நாடுகளுக்கிடையில் வர்த்தக ஒப்பந்தத்தை கைச்சாத்திட வேண்டிய அவசியத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். தமது உளவு கப்பலை கொழும்பில் நிறுத்துவதற்கு இலங்கை அனுமதி அளித்துள்ளதா என்ற குழப்பத்தின் மத்தியில் சீன உளவு கப்பல் சீஜாங் 6 கொழும்பு நோக்கி செல்வதற்காக மலாக்கா நீரிணைக்குள் பிரவேசித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வெளியான தகவலின்படி சீஜாங் 6 ரக கப்பலுக்கு கொழும்பு துறைமுகத்தின் கப்பலுக்கு செல்ல இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த கோரிக்கைக்கு இன்னும் பரிசீலனையில் இருப்பதாகவும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சகத்தின் பேச்சாளர் பிரியங்கா விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதேவழி இந்த கப்பல் கொழும்பில் நங்கூரமிட ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த மாதம் திட்டமிடப்பட்டிருந்த இலங்கைக்கான தமது பயணத்தை ரத்து செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பல் இலங்கையின் தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்துடன் இணைந்து ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. நிதி சவால்களை எதிர்கொள்ளும் இலங்கை வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்கும் முயற்சிகளில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளையும் முக்கிய பங்காளிகளாக கருதுகின்றது. அதேநேரம் இருதரப்பு கடன் வழங்குபவர்களிடம் 7.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெற்றுள்ள இலங்கை அதில் கணிசமான பகுதியான 3 பில்லியன் டாலரை சீனாவுக்கு செலுத்த வேண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு மீண்டும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் மூலம் எவ்வாறு திருத்தப்பட்டாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபயசிங்கே தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது பல தரப்பினர் நீதிமன்றத்திற்கு சென்று குறித்த தடுப்பு சட்டம் ஏற்புடையது அல்ல என கூறியதுடன் பல சர்வதேச அமைப்புகளும் இதனை தெரிவித்துள்ளன. அதன் பின்னர் அது மீண்டும் ஒருமுறை திருத்தப்பட்டு அது இன்னும் வர்த்தமானியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல 14 நாட்கள் அவகாசம் தேவைப்படுகின்றது. ஆனால் திருத்தப்பட்ட சட்டம் எங்களுக்கு இன்னும் வரவில்லை. திருத்தம் செய்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். நீதிமன்றத்திற்கு செல்வோம் என நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.